இப்போ மோடி ஆட்சி நடக்குது, பாஜக ஆட்சி நடக்குது, எவ்வளவோ சிக்கல்கள் இங்க இருக்கு. ஆனா இந்தியால மட்டும் தான் சிக்கல் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. நீங்க நம்ம இப்போ நம்ம உலக அரசியல பார்த்தோம் அப்படின்னா, உலக அரசியல பல நாடுகள் வந்து முன்பு இடதுசாரி நிலைப்பாட்டில் இருந்த பல நாடுகள் வந்து இப்போ வலதுசாரியாக மாறிக்கிட்டு இருக்கு. மாதிரி இடதுசாரி ஆட்சி நடந்துகிட்டு இருந்த பல நாடுகள் வந்து இன்றைக்கு வலதுசாரி ஆட்சியின் கீழ் நடந்துகிட்டு இருக்கு. அது அமெரிக்காவில் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லை இப்போ சமீபத்தில் வந்து பிரிட்டன் தேர்தலில் வந்து வலதுசாரிகள் வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய உலகமே வந்து வலதுசாரி பக்கம் போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதில் வகுப்புவாத கலவரங்கள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அது வந்து குறையிற மாதிரி இல்லை, முன்னாடி இருந்த எண்ணிக்கையை விட அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த வகுப்புவாத கலவரங்களோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறுப்புணர்வு. அதாவது ஒரு நாட்டில் பெரும்பான்மையாக ஒரு சமூகம் இருக்கும் பொழுது அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் மீது ஒருவித வெறுப்புணர்வு. இவனால் நம்ம மதத்துக்கு ஆபத்து, இவனால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்து, இவன் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு வந்து விதைப்பது தான் எல்லா நாட்டிலும் நடக்குது. அது நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெறுப்புணர்வு வந்து இங்கே வந்து பெரும்பான்மை மதமாக இருக்கிறது வந்து இந்து மதம், சிறுபான்மை மதமாக இருக்கிறது வந்து இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், அதெல்லாம் வந்து சிறுபான்மை மதங்களாக இருக்காங்க. அதனால் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து அவங்களோட செயல்பாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை மதங்களை வந்து எதிரியாக காமிச்சிருப்பாங்க. சிறுபான்மையை எதிரியாக காமிச்சு அவர்களால் இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்புணர்வை வந்து விதைப்பாங்க. இதே நீங்கள் அப்படியே பாகிஸ்தானில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இஸ்லாம் மதம் தான் பெரும்பான்மை மதம், அங்கே வந்து இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ வந்து சிறுபான்மை மதம். அப்போ அங்கே வந்து எந்த மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு தான் அங்கே வந்து பரப்பப்படுது. இப்படி வந்து நாடுகளுக்கு ஒவ்வொரு நாடும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிறுபான்மை மதங்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை விதைக்கிறது தான் வந்து கலவரங்களுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் இங்கே பரப்பக்கூடிய அந்த வதந்திகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றுலேயும் அந்த வதந்திகள் இருக்கலாம், இல்லை ஐ மீன் இந்த இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமும் அந்த ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பல வதந்திகளை வந்து அவங்க கலப்பியிருக்காங்க. பழைய வரலாற்றுலேயும் வந்து திரித்து பல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து ஒரு வன்முறையாளர்கள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எங்கே எந்த இடத்துல எந்த ஒரு கலவரம் நடந்தாலும் அந்த கலவரத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிபதிகளுடைய பல அறிக்கைகளை வந்து நம்ம எடுத்து பார்த்தா அந்த உண்மை என்ன அப்படின்னு தெரியும். 1969 அகமதாபாத்தில் கலவரம் நடந்தது. அந்த கலவரங்கள் இந்து முஸ்லீம் கலவரங்களுக்கு அப்புறமா நீதிபதிகள் வந்து நியமித்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நீதிபதி நியமித்து ஒரு கமிஷன் நியமித்து அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அந்த அறிக்கையில் வந்து அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கலவரங்களை ஆரம்பித்தது யார் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனசங்கம் அப்படிங்கிறது வந்து அது பாஜக முன்னோடி. அதாவது இப்போ நம்ம திமுக இப்போ இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு முன்னாடி வந்து ஜஸ்டிஸ் கட்சி இருந்தது இல்லையா அரசியல்ல, அதே மாதிரி பாஜகவுக்கு முன்னாடி ஜனசங்க் அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளத்தோடு தான் அவங்க இருந்தாங்க. இவங்க தான் வந்து கலவரத்தை வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இதை ஒரு அறிக்கையில் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 1970 பிவாண்டி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துலையும் நம்ம இதே மாதிரி கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீதிபதியை வச்சு கமிஷன் அமைச்சு அறிக்கை தாக்கல் பண்ண சொல்றாங்க. அப்போ வந்து அந்த நீதிபதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிபி மேடன் அப்படின்னு ஒரு நீதிபதி. அந்த நீதிபதி வந்து அவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கலவரத்தை ஆரம்பித்தது யார் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சது அப்படின்னு. அதுவும் எந்த பேட்டர்ன்ல வந்து அவங்க பின்பற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பக்கத்துல இருக்க மசூதிக்கு போயிட்டு அந்த மசூதியை வந்து அங்க வந்து கல்லறிகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் போலீஸும் வந்து அதை வேடிக்கை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது இதை வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தோட கூட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து நான் மசூதி வழியா தான் போவேன், வேற வழியா நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க நோக்கம் வந்து மதத்தை வளர்க்குறதோ ஆன்மீகத்தை வளர்க்குறதோ கிடையாது. இந்த ஊர்வலத்தின் மூலமா வந்து ஒரு கலவரத்தை உருவாக்குவாங்க. அதனால அவர்கள் இந்த வழியா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அண்ணன் வந்து பிரச்சனை பண்ற மாதிரி. அடுத்து 1971 இதே மாதிரி தெளிச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் வந்து மறுபடியும் வந்து இதே மாதிரி இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கிறாங்க. அப்போ வந்து கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜோசப் அப்படின்னு ஒரு நீதிபதி வந்து வச்சு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. அந்த கமிஷன் அறிக்கையில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல ஆண்டுகளாக இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து இங்க உள்ள நுழைஞ்சது. உள்ள நுழைஞ்சது என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து செஞ்சது. ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்துக்கு முன்பு அங்க இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்களை பார்த்த பார்வைக்கும் அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறமா அவங்க இஸ்லாமியர்களை பார்த்த பார்வைக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிக்கையில வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதே மாதிரியான ஒரு ஒரு அறிக்கை தான் வந்து
1947 நம்ம தமிழ்நாட்டில் மண்டைக்காடு கலவரம் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் நடக்கும்பொழுது அதுக்கு வந்து வேணுகோபால் கமிஷன் அப்படின்னு ஒன்று வச்சாங்க, நீதிபதி வேணுகோபால் கமிஷன். அவர் அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தெளிச்சேரி கலவரத்தில் நடந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவரும் சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தாங்க, ஆரோ சூழல் வந்தது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது வந்து கிறிஸ்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறனால இங்கே வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைக்கு பதிலாக இந்து கிறிஸ்தவ பிரச்சனை அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ எதிர்ப்பு பிரச்சாரத்தை வந்து ஆர்எஸ்எஸ் செய்தோட விளைவு தான் வந்து இந்த கலவரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதோட சேர்ந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான பிரச்சாரங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க கிறிஸ்தவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பணம் வருது, ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது, அவங்க அதை வச்சு இது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க நல்லா மதம் மாற்றுறாங்க, எல்லாரையும் மதம் மாற்றி இந்து மதத்தை அழிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வச்சு தான் வந்து இவங்க கலவரத்தை பண்ணுறதா நீதிபதி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. ஆக இந்த மாதிரி எந்த ஒரு நீதிபதி கமிஷனோட அறிக்கை எடுத்து பார்த்தாலும் அது எதுலையுமே வந்து இஸ்லாமியர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கல. கலவரத்தை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா எல்லா அறிக்கையிலுமே ரொம்ப தெளிவா ஆர்எஸ்எஸ் தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால இஸ்லாமியர்கள் தான், இஸ்லாம் வந்து வன்முறையாளர்கள், அவங்க தான் வந்து கலவரத்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் சொல்ற விஷயம் வந்து தவறு அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ எவ்வளவு வந்து மத ஊர்வலங்கள்லாம் நடக்குது, ஆன்மீக ஊர்வலங்கள் நடக்குது, எவ்வளவு மக்கள்லாம் கூட பண்றாங்க. ஆனா இதுல ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஊர்வலம் ஏதாவது பண்ணும்போது மட்டும்தான் வந்து பிரச்சனை வருது. அப்ப ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு தான் இந்த ஊர்வலம் நடத்தணும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு தான் இந்த ஊர்வலம் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தா தெரியும். December 6, 1992 பாபர் மசூதி வந்து இடிக்கிறாங்க, இந்துத்துவாதிகள் இடிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே வந்து முஸ்லீம்கள் வந்து கோயில் அடிச்சதாவோ, இந்த மாதிரி காசி விஸ்வநாதன் கோயில் இருக்கு, அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கு. ஆனா முஸ்லீம்கள் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கோயில் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா இந்துத்துவாதிகள்லாம் வந்து மசூதி அடிக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கல. இந்த மசூதி இடிப்பு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மகாராஷ்டிரால அதே மாசம், அதே December 26 மகா ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மத சடங்கு, அந்த ஒரு மத இதை வந்து நடத்துறாங்க. யார் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவசேனா, அவங்க வந்து அந்த ஒரு இதை வந்து நடத்துறாங்க. ஆனால் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன தெரியும், அது வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ஏதோ வந்து ஒரு ஆன்மீக கூட்டம் நடக்கிறாங்க, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அப்படியே அவங்க பின்னாடி போவாங்க அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அந்த ஒரு இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து விளக்கு எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி ஆர்த்தி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணிட்டு முஸ்லீம்களோட குடியிருப்புகள்லாம் உள்ள புகுந்து அங்க வந்து தாக்குவது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது இப்போ கோயம்புத்தூர்ல பிரியாணி அண்டா அதெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரியான வேலைகள் 1992 பண்ணியிருக்காங்க. அப்போ அவர்களுடைய சரி இதோட நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடுகள்ல இதையும் வந்து நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புத்தாண்டு அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம கலைஞர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, நம்ம நிறைய பேர் வந்து தலைவர்களாக இருந்தாங்க, ஒரு புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னா எப்படி இருக்கும், புத்தாண்டு வாழ்த்து எல்லாரும் நல்லா இருங்க, இது வந்து இருங்க, அப்புறம் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, நாடு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு மாசம் புத்தாண்டு வருது மகாராஷ்டிரா, அப்போ என்ன ஷாம்னா அப்படின்னு ஒரு இதழ் இருக்கு, இங்க வந்து திமுக முரசொலி அது மாதிரி திகாக்கு வந்து விடுதலை அது மாதிரிலாம் தினசரி பத்திரிகை இருக்க மாதிரி அங்க வந்து சிவசேனாக்கு வந்து ஷாம்னா அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு. அந்த ஷாம்னா அப்படிங்கிற பத்திரிகையில இந்துக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கணும் இது பண்ணும் அப்படிங்கிற புத்தாண்டு செய்தியா போடுறாங்க. அப்போ ஒரு புத்தாண்டு செய்தியின் மூலமாகவே வந்து அந்த ஒரு வன்முறையை வந்து விதைக்கிறாங்க. அதோட விளைவு அடுத்த ஒரு 3 தெரியுது, அடுத்து January 4 வந்து மறுபடியும் வந்து கலவரங்கள் எல்லாம் உருவாகுது. இதுக்கு வந்து ஒரு நீதிபதி கமிஷன் வச்சாங்க, ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வச்சாங்க இந்த கலவரங்களுக்குலாம். அந்த நீதிபதி தெளிவா சொல்றாரு, அதாவது பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறமா இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கோபமா இருந்தது, அதனால அவங்க பல இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது ஏட்டிக்கு போட்டியா சிவசேனா வந்து மரியாதை அமைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே இடத்துல வந்து கொண்டாட்டங்கள் நடத்துறாங்க, அதாவது மசூதி இடிச்சிடும் அப்படிங்கறது வந்து அப்படி கொண்டாட்டம் நடத்துறாங்க. அப்ப வந்து இந்தியாவில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே அந்த சுய கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து பாதிக்கப்பட்ட வந்து இஸ்லாமிய அவனுக்கு தான் அந்த வலி, இப்போ மசூதி இடிச்சாங்க அப்படின்னா அவன் வந்து அந்த பாதிப்புல வந்து அவன் இருக்கான், அவங்ககிட்ட போய் வந்து ஸ்வீட் கொடுத்து ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு வந்து கோவம் வராம. அப்போ யார் வந்து யார் அடி வந்து பலமா இருக்கும் அங்க, அந்த வலியோட இருக்கிறவங்க அடி பலமா இருக்குமா, இல்ல அந்த கொண்டாடிட்டு இருக்க அடி பலமா இருக்கும், இவனோட அடிதான் பலமா இருக்கும். அதனாலதான் இங்க இதனாலேயே வந்து பல இடங்கள்ல வந்து கலவரம் நடக்குது. ஆனா அடுத்த நாள் பத்திரிகையில வந்து என்ன மாதிரி செய்தி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி வன்முறை ஈடுபட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்வோம். ஆனா யார் ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஆரம்பிச்சோம். இந்த கோத்ரா ரயில் சம்பவம், இது பல்வேறு இந்துத்துவ அமைப்பு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து
அந்த ஒரு அடிப்படை அந்த ஒரு அவங்களை வந்து வெறியேற்றத்துக்கு வந்து பல சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து இந்த விஷயம் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோத்ரா ரயில். அதாவது கோத்ரால வந்து அந்த சங்க பரிவார் உறுப்பினர்கள்லாம் வந்து அந்த கோத்ரா ரயில வந்து போயிட்டு இருக்கும்பொழுது, அந்த கரசேவர்கள் போயிட்டு இருக்கும்பொழுது இஸ்லாமியர்கள் வந்து நெருப்பூச்சு கொளுத்திட்டாங்க அப்படிங்கிறதா வந்து பொதுவான ஒரு அபிப்பிராயம். இதை பரப்பிதான் பல இடங்களில் வந்து பாஜக வந்து ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணுது. ஆனால் இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிட்டிசன் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லிட்டு சில சமூக ஆர்வலாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. அருணாராய், அப்புறம் இந்த கிருஷ்ணா ஐயர், அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சமூக ஆர்வலாம் சேர்ந்து ஒரு குழுவா செயல்பட்டு அந்த கோதா அந்த பகுதிகளுக்கெல்லாம் போனாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட 2094 வாக்குமூலத்தை வந்து வாங்கினாங்க மக்கள் கிட்டிருந்து. எல்லா வாக்குமூலங்களும் அவங்க வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது என்னன்னா என்ன நடந்தது, ஏன்னா நம்ம நம்மளாவது முடிவு பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரிச்சா தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிச்சுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இல்ல முதல் முடிவு என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஒரு சமூகமாக இருந்து இந்த குற்றத்தை செய்யவில்லை அப்படிங்கிறத அவங்க முதல் முடிவு. ரெண்டாவது முடிவு என்ன அப்படின்னா, இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலே இல்லை அப்படிங்கிறதா ரெண்டாவது முடிவு. மூணாவது முடிவு ரொம்ப முக்கியமானது, அந்த கோத்ரா ரயிலை எரிக்கும் எரித்தது வெளியில இருந்து இல்ல உள்ள இருந்தது. அதுதான் மூணாவது முக்கியமானது. உள்ள யார் இருந்தா? உள்ள அரசாங்கம் இருந்தா உள்ள போய் அப்ப எரிச்சது இது அப்படின்னா பெரும்பாலும் அரசாங்கம் இருக்கும், இல்ல அவங்களோட சொந்த சதிவலையா தான் இருக்கும். அதுவும் இந்த காலத்தில் வந்து ஒரு இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு இல்லை எந்த ரயில்வே ஸ்டேஷன் அதில் வந்து சோதனை பண்ணுறது, அந்த ஒரு மெட்டல் டிடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குது. அந்த காலத்தில் எதுவும் கிடையாது, ட்ரெயினில் யார் வேணால் என்ன வேணால் எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் வந்து அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி தீப்பிடிக்கிற விஷயம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே பண்ணி அதை கூட ஆயிருக்காங்க. ஆனால் அதை வந்து அப்படி ஒரு முஸ்லீம் மேலே எல்லாம் போய் போட்டு முஸ்லீம்களே செஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையை வச்சு பல விஷயங்கள் வந்து நடக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க பரப்புகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து மதம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இந்து மதத்தில் பெரிய ஆபத்து, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து பெரும்பான்மை ஆயிருவாங்க, இந்துக்கள் வந்து சிறுபான்மை ஆயிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்புறதுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு இப்போ இது உண்மையா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிருது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை என்ன இருந்தது, இன்னைக்கு என்ன இருக்கு, அது ஏறி கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, இதெல்லாம் பார்த்து தெரியும். ஆனால் இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. இது ஓரளவுக்கு வந்து கல்வி அறிவு அதெல்லாம் மக்களுக்கு இருந்தால் தான் வந்து அவங்களால வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மக்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம். இந்த மாதிரி அவங்க மதம் மாற்ற சொன்னால் மக்கள் வந்து நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த கல்வி அறிவு அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து இல்லை. அதுக்கு ஏன் கல்வி அறிவு அந்த அளவுக்கு வட இந்தியாவில் முக்கியமாக கல்வி அறிவு ஏன் வந்து மக்கள்கிட்ட போய் சேரல அப்படின்னா, இடஒதுக்கீடு வந்து அங்கே முறையாக வந்து பின்பற்றப்படலை. அதையும் தடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை. அதாவது பொய் பிரச்சாரம் எவன் செய்கிறானோ அவனை தான் இவனை படிக்கூடாமல் தடுக்கிறான். இவனை படிக்கூடாமல் அப்படியே இருக்க வச்சுட்டு இவன் வந்து அப்போ தானே இவன் ஏமாத்துறக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1971 பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவோட எண்ணிக்கை 2.6%. அடுத்த 10 வருஷம் கழிச்சு 1981 2.44 குறைஞ்சிருச்சு. அடுத்து 1991 2.34. அடுத்த 10 வருஷம் கழிச்சு 2001 2.3 மறுபடியும் குறைஞ்சிருச்சு. 2011 அப்படி மெயின்டைன் 2.3. அப்படி இருக்கும்போது மதமாற்றம் ரொம்ப அதிகமாக நடக்குது, எல்லாருமே கிறிஸ்தவர்களை மாறிட்டாங்க அப்படின்னா ஏன் இப்படி வந்து குறையுது? அப்போ கிறிஸ்தவோட எண்ணிக்கை வந்து இவ்வளோ பிரச்சாரம் நடக்குது, மதமாற்றம் நடக்குது, இன்னும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கை எப்படி இருக்குது? குறைஞ்சதாக இருக்கே தவிர அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி 1999 மேற்கு வங்கத்தில் ஒரு பாதிரியாரையும் அவருடைய மகன்களையும் அப்படி காரில் வச்சு கொளுத்தி கொண்டாங்க. அது பாஸ்டர் ஸ்டெயின்ஸ்னு ஒரு பேர், அவரை வந்து அப்படி காரில் வச்சு அந்த ஒரு கொளுத்தி கொண்டாங்க. அது மாதிரி எதுக்கு அப்படின்னா, அவர் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப இந்துக்கள் எல்லாரையும் மதமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சொல்லி தான் வந்து அவர் வந்து கொளுத்தி கொண்டாங்க. ஆனால் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னாடி வந்து நீதிபதி கமிஷன் ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக தெரிஞ்சது. பாத்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி வச்சு ஒரு கமிஷன் ஒன்று அனுப்பிச்சாங்க. அதில் வந்து தெளிவாக புள்ளிவங்களோட அந்த நீதிபதி சொல்லிட்டாரு. அதாவது என்னன்னா, அந்த ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அங்கே வந்து அவர் இருந்த பகுதியில் வந்து தொழில்நோயாளிகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் இருந்த பகுதியில் மதமாற்றங்கள் கடந்த 10 வருஷத்தில் இல்லை அவர் இருந்த காலகட்டத்தில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணக்கெடுப்பு நடந்திருக்காரு. அப்படி கணக்கெடுப்பு நடந்திருக்கும் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அந்த பாதிரியார் இருந்த இடத்துல கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை 0.008% அதிகரிச்சு. அதே இடத்துல இந்துக்களோட எண்ணிக்கை 2.52% அதிகம். அப்போ யார் அதிகமாக இருக்காங்க? யாரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு? இந்துக்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு. ஆனால் அவரை கொலை பண்ணிக்கிட்டு ஆர்எஸ்காரங்க வந்து பரப்புகிற அந்த வதந்தி என்ன? இதுதான் அந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து மதமாற்றத்தை இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பழைய வரலாற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்போட ஒரு முக்கியமான ஒரு அடித்தள கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இஸ்லாமிய படையெடுப்பு மூலமா நிறைய இந்து கோயில்கள் வந்து இங்க அழிஞ்சு போச்சு. இஸ்லாமியர்கள் தான் அந்த கோயில்கள் எல்லாத்தையும் வந்து உடச்சது. இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் வட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது உண்மையா போய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே இஸ்லாமியர்கள் வந்து அவ்வளவு கோயில்களை வந்து உடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சில ஆர்எஸ்காரர்கள் சில விஷயங்கள சொல்றாங்க. கஜினி முகமது வந்து சோம்நாத் கோயில வந்து இடிச்சு கொள்ளையடிச்சிட்டான். பாத்தீங்களா, ஒரு முஸ்லீம் வந்து சோம்நாத் கோயில இடிச்சு கொள்ளையடிச்சிட்டான். அப்போ நம்ம முஸ்லீம் நமக்கு எது தானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா உண்மையிலேயே அந்த நிகழ்வு முழுக்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிச்சோம்னா பொய்யை விட ரொம்ப ஆபத்தானது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி உண்மை. அதுதான் பொய்யை விட ரொம்ப ஆபத்தான். ஏன்னா பாதி மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அந்த மீதி பொய்யும் வந்து என்ன உண்மை மாதிரி இது பண்ணிக்கலாம். அதனால அவன் சொன்ன பாதி உண்மை என்ன அப்படின்னா சோம்நாத் கோயில வந்து இவர் கஜினி முகமது வந்து படையை எடுத்துட்டு போயிட்டான். அவன் வந்து உடச்சிட்டு அந்த இதெல்லாம் வந்து நாங்க இருக்கிற கோயிலை உடச்சிட்டு அங்க இருக்கிற அந்த நகைகளோ இல்ல அந்த புதைகளோ எதுவும் இருந்தோம் அந்த செல்வங்களை எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கறது அது வந்து பாதி உண்மை. ஆனா அந்த முழு சம்பவம் எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கஜினி முகமது இந்தியா அந்த பகுதிக்குள்ள நுழையா. அப்போ அங்க இருக்கக்கூடிய மன்னர் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்துல் தாவூத். அவன் முஸ்லீம் தானே, இவனை முஸ்லீம் அவனும் முஸ்லீம். இவன் சொல்றான் அந்த கோயில போய் நான் வந்து கொள்ளையடிக்கணும், உன் வழியை உன் நாட்டு வழியை தான் போனோம், எனக்கு வழி விடு, நீ விடமாட்டேன் அப்படிங்கிறான். சண்டை நடக்குது. சண்டையில கஜினி முகமது அங்க இருந்த ஜம்மா மசூதி ஒரு மசூதி அடிச்சிடான். ஏன்னா அது இவன் கட்டினது இல்லை, இன்னொரு நாட்டு மசூதி தானே, அதையும் என்ன வேணா பண்ணலாம்ல. அப்ப இவன் முஸ்லீம், இவன் ஒரு மசூதி அடிச்சிருக்கான். இடிச்சு அதுக்கு அடுத்த அந்த நாட்டை வந்து தாண்டி வரும்போது அடுத்து வந்து ஆனந்த்லால் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் வந்து அதுக்கு அடுத்த நாட்டோட மன்னனா இருந்திருக்கான். அவன் இந்து தானே, இவன் வந்து இந்து கோயில் தான் அடிக்க வந்துருவான். அப்ப அவன் என்ன பண்ணிருக்கான், சண்டை போட்டான். அவன் அப்படி கொள்ள போட்டான், அவன் வழி விட்டான், இவன் போயிட்டு கொள்ளையடிச்சு வந்துட்டான். அப்ப இதெல்லாம் வந்து அரசாங்கம் பேசுவான். அவன் என்ன பேசுவான், கஜின் முகமது வந்துட்டான் கோயில உடச்சுட்டா கொள்ளையடிச்சு அப்படிதான் பேசுவான். நடுவில் ஒரு முஸ்லீம் வந்து அது தடுத்ததை பேச மாட்டான். ஒரு இந்து வந்து அவனுக்கு வழி ஒரு இந்து வந்து அவனுக்கு வழி விட்டு இது பண்றது வந்து பேசுவான். இது வந்து கஜின் முகமது அது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், முஸ்லீம் மன்னர்கள் மட்டும்தான் இந்து கோயில் அடிச்சாங்களா, இந்த கோயில் இந்து மன்னர்கள் இடிக்கவில்லையா அப்படின்னு பார்த்தா ஹர்ஷதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருந்திருக்காங்க. அந்த மன்னன் வந்து அவங்களோட அமைச்சரவையில் ஒரு அமைச்சரை வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கோயில் இடிக்கிறதா கணக்கெடுக்கிறது, யாரோ சமூக விரதையில் இடிச்சு கணக்கெடுக்கிறது இல்லை, இவன் எத்தனை கோயில் இடிக்கிறான்னு கணக்கெடுக்கிறது. ஏன்னா கோயில் இடிச்சு அதுவும் எங்கெல்லாம் தங்க இருக்கோ அதெல்லாம் இடிச்சு கணக்கெடுக்கணும். அந்த மாதிரியான ஹர்ஷதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கான். அதோட இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட தமிழ்நாட்டு பக்கத்தில் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ மராத்தா தெரியும், மராத்தா வந்து மராத்தா அவங்க மன்னர்கள் வந்து இருக்கு பண்ணாங்க இல்லையா. அப்ப திப்பு சுல்தானோட கட்டுப்பாட்டுல தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயில் இருந்தது. அப்ப மராத்தா வந்து எந்த மதம், யார பார்வையில் அவன் வந்து ஒரு இந்து, திப்பு சுல்தான் யாரு முஸ்லீம். ஆனா அவன் இங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயில வந்து சேதப்படுத்திட்டு போயிட்டான். அப்ப திப்பு சுல்தான் என்ன பண்ணாங்கன்னா சேதப்படுத்துறதை மறுபடியும் சரி பண்ணலாம். ஆனா இவன் முஸ்லீம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, அரசர் என்ன சொல்லுவாங்க, திப்பு சுல்தான் அவன் வந்து இந்துக்களுக்கு எதிரி, அவன் வந்து இந்த கெடுதல் பண்றான் அந்த கெடுதல் பண்றான் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து அவன் சொல்லுவான். அடுத்து இன்னொரு மன்னர், இன்னொரு அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய மன்னர், அவரை வந்து அவர் வந்து பயங்கரமா இந்துக்குள்ளெல்லாம் பயங்கரமா கூட குடும்பம் பண்ணிட்டாரு, அதனால நம்மளாம் முஸ்லீம்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க பிரச்சாரம் பண்றான். ஆனா அந்த அவுரங்கசீப் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அவுரங்கசீப் கீழே வந்து நிறைய நவாப்லாம் இருக்காங்க. நவாப் வந்து அவன் வரியை கலெக்டரும் மக்கள் கிட்ட இருந்து வரியெல்லாம் வந்து சேகரிச்சிருக்கு, அதுல இருந்து ஒரு பகுதியை வந்து பெரிய மன்னன் கிட்ட கொடுப்பான், அவுரங்கசீப் கொடுப்பான். அப்படி வந்து நீங்க வரிய கூட அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் கேட்கும்போது அந்த நவாப் என்ன சொல்றாங்க, அந்த நவாப் வந்து முஸ்லீம். அந்த நவாப் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா மக்கள் எல்லாம் ஏழ்மையில இருக்கிறாங்க, நான் எப்படி வரி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்கிறான். அதுக்கு உடனே வந்து இவன் வந்து அவுரங்கசீப் உடனே வந்து உளவுத்துறை அனுப்புறான், அனுப்பி இவன் உண்மையிலே ஏழ்மையா இருக்கானா ஏமாத்துறானா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஏமாத்துறான், ஒரு மசூதி கடியில தான் எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். ஒன்னு அவுரங்கசீப் முஸ்லீம் உத்தரவு போடுறாங்க, அந்த மசூதி முதல்ல உடனே மசூதியை உடச்சிருச்சு, மசூதியை உடச்சிட்டு அந்த வெல்த்தெல்லாம் எடுத்துக்காங்க. அப்போ இந்த மசூதி அடிக்கிற கோயில் அடிக்கிறதுனா மதம் இருக்கா, மதம் எங்க இருக்கு, எல்லாமே அரசியல் அந்த ஒரு அதிகார போட்டி தான். நிறைய மசூதிகள் இடிக்கப்படுது, கோயில் இடிக்கப்படுதுன்னா அது எல்லாருக்குமே வந்து காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகார போட்டிகள் தான் இருக்காரு, மத காரணங்கள் இங்க இல்லை. சரி, அதே அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண மந்திர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்து அவங்க போடுற அந்த தங்க நகைகள் எல்லாமே அவுரங்கசீப் வந்து பரிசா கொடுத்துருக்காங்க, கிருஷ்ண மந்திர் அப்படிங்கிற கோயில். அதே மாதிரி காமாக்கியா தேவி அப்படின்னு ஒரு கோயிலும் அவங்க இருக்கு அவுரங்கசீப் கூட, அதுவும் அதுவும் வந்து நகைகள் எல்லாமே வந்து அவுரங்கசீப் கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து அரசாங்கம் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவா, அவுரங்கசீப் வந்து ஏதாவது ஒரு கோயில் அதை இடிச்சிருந்தான் அப்படின்னா அதை மட்டும் தான் சொல்லுவான், மீதி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டான். அதனாலதான் சொன்ன பாதி உண்மை அப்படிங்கிறது வந்து பொய்யை விட ரொம்ப ஆபத்தான், அது நம்ம பார்க்க முடியும்.
அடுத்து தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் வந்து அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாஜ்மஹால் வந்து சிவன் கோயில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பிரெஞ்சு பயணிகள் அப்புறம் சைனாலிருந்து வந்த பயணிகள் எவ்வளவு பேர் வந்து நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த குறிப்புகள் எதுலையுமே வந்து சிவன் கோயிலை இடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணதா வந்து எந்த ஒரு குறிப்புமே இல்லை. அப்ப ஆதாரமே இல்லாம தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ஏன் வந்து இப்படி சொல்றதுக்கு வந்து ஒரு முகாந்தரம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா, அது என்ன முகாந்தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா ஜெய்சிங் அப்படின்னு ஒரு இந்து மன்னர், அந்த மன்னர் கிட்ட இருந்துதான் வந்து அவரங்க இந்த ஷாஜகான் வந்து இந்த நிலத்தை வாங்கிருக்காங்க. அதனால அவன ஒரு ஒரு இந்து மதம் கேட்டு நடந்து வாங்கிட்டான். அதனால அந்த கோயில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஒரு கதை விட்டாங்க. ஆனா அந்த இந்து மதம் யார், இந்த இந்து மதர் யாருன்னு பார்த்தா, அவன் வந்து சைவத்துக்கு எதிரான, அவன் வந்து வைஷ்ணவன், அவன் வந்து அவன் அவன் வந்து சிவன் கோயில் கட்டிட்டு போனான். அது ஒரு சந்தேகக்குரிய விஷயம் தான், கட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது ஒரு ஒரு உறுதியான உண்மைத்தன்மை வந்து அது இல்லை அப்படிங்கிறதும். அதே மாதிரி இப்போ பாபர் மோசடி பார்த்தாலும் கூட அது நம்ம கேட்கல நிறைய விஷயம் தெரிஞ்சது. பாபர் மோசடி பற்றி தீர்ப்பு எவ்வளவு மோசமா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பாபர் மசூதி, நம்ம பாபர் மசூதியில் பார்த்தீங்க அப்படின்னா, பாபர் அப்படிங்கிறவரும் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்துக்களுக்கு எதிரானவர், பல இந்துக்கள் வந்து கொலை பண்ணவர் அப்படிங்கிறதான் வட இந்தியா முழுக்க வந்து ஆர்வத்தோட பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் அவங்க நல்லா வெற்றி பெற்றுட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் நம்புறாங்க, ஆமாம் பாபர் வந்து இந்து மதத்துக்கு வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்புறவங்களாம் ஒரு வாட்டி டெல்லி மியூசியம்க்கு போனால் அந்த நம்பிக்கை போயிடும். ஏன்னா அந்த மியூசியம்ல பாபர் எழுதுன உயில் இருக்கு. அவரோட பையன், பாபரோட பையன் வந்து ஹுமாயூன் இருக்கிறேன், அவருக்கு எழுதின உயில் இருக்கு. அந்த உயிலில் எழுதியிருக்கிறாரு, எந்த ஒரு மத ஸ்தாபனங்களையும் வந்து இடிக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காரு. முக்கியமாக வந்து வேற மதத்தோட இதெல்லாம் இடிக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று என்ன எழுதியிருக்காருன்னா, பசுக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் எது வந்து இந்து மதத்துக்கு எதிராக எதுவுமே கிடையாது. அப்போ அவர் வந்து இந்து மதத்துக்கு அனுசரிச்சுட்டு போயிட்டு இருக்க ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஆர்எஸ் என்ன பண்ணுறாங்க, பாபர் அப்படின்னு பேர் இருந்தாலே உடனே வந்து எதிராக இருக்காங்க அப்படின்னு. அதாவது யாரெல்லாம் வரலாற்றில் வந்து இந்து பேராக இருக்கோ அவங்க எல்லாருமே இந்துக்களுக்கு நல்லது செஞ்சு தான் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் வரலாற்றில் வந்து இந்த மாதிரி வேற மாதிரி முஸ்லீம் பேர்லாம் இருக்கோ அவங்களாம் இந்துக்களை குடும்பப்படுத்தினதான் ஆர்எஸ் பிரச்சனை பண்ணுவாங்க. இதே தான் தமிழ் தேசியவாதிகள் வேற மாதிரி பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்காங்களோ அவங்களாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிப்பாங்க. யாரெல்லாம் வேற மொழி அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து வேலை பண்ணாங்களோ அவங்களாம் கெடுதல் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ் தேசியவாதிகள் சிலர்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பேரறிஞர் அண்ணாவை ஏற்றுப்பாங்க. அண்ணா அவர் வந்து ஒரு பெருந்தமிழர், அவர் வந்து தமிழர் அப்படின்னு ஏற்றுப்பாங்க. ஆனா கலைஞர் யாரும் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து தெலுங்கு, அவரை ஏற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அண்ணா கலைஞர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் பண்ணது ஒரே விஷயம் தான். அவங்க ரெண்டு பேர் ஆட்சியில வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, பண்ணது ஒரே விஷயம் தான். ஆனா மொழி வேற அப்படிங்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதாவது ஒருத்தன் வந்து ஏன் மொழியா இருந்தா அவன் முடிந்தான் அப்படின்னா, அவன் எனக்கு நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன் வேற மொழியா இருந்தானா அவனுக்கு எனக்கு எழுத பண்ணியதான் அர்த்தம். இப்படி அவங்களாவே வந்து ஒரு போலியான ஒரு கருத்து தான் பண்ணிக்கிறாங்க. இதே தான் ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு மன்னர் வந்து பேர் இந்து பேரா இருக்கு அப்படின்னா, அவன் இந்துக்களுக்கு நல்லது செஞ்சுதான் அர்த்தம். இதே இஸ்லாம் பேரா இருந்தது அப்படின்னா கெடுதல் பண்ணான்னு அர்த்தம். இப்படிதான் பிரச்சாரம் பண்றாங்க. அதேதான் வந்து இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாதி அப்படின்னு வரும்பொழுது அதில் ஆர்எஸ்எஸோட முக்கியமான ஒரு பித்தலாட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீண்டாமையை உருவாக்கியது இஸ்லாமியர்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை நம்புறவங்களும் பல பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி ஜாதியை வந்து உருவாக்குறது வந்து வெள்ளக்காரங்க தான் ஜாதியை உருவாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையானு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது, தீண்டாமை இங்கே நடந்தது அப்படிங்கிற மாதிரி பல குறிப்புகள்லாம் இருக்குது. இஸ்லாம் உருவாக்கி எத்தனை வருஷம் ஆச்சு, 1400 வருஷம். இப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி உருவான இஸ்லாம் எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த தீண்டாமையை உருவாக்கிக்க முடியும்? அப்போ அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. அது மாதிரி ஜாதி எல்லாம் உருவாச்சு, அப்புறம் அந்த ஜாதி கட்டமைப்பு தகர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மனுஸ்மிருத்தின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மனுஸ்மிருதி வரதுக்கு முன்னாடியே ஜாதி வந்துருச்சு. அந்த ஜாதி கட்டமைப்பை வந்து அப்படி இருக்கமா வச்சிருந்தோம் அப்படிங்கிறது, ஒரு சட்டத்திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறத மனுஸ்மிருதி உருவாக்குறாங்க. இதெல்லாம் உருவாக்கும் பொழுது இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் இருந்ததா பெரிய அளவுக்கு கிடையாது, இஸ்லாம் இருந்ததா கிடையாது, இஸ்லாம் ஒரு மதமே கிடையாது. அப்போ ஜாதி உருவாகும் போதோ இல்லை தீண்டாமை கொடுமைகள் உருவாகும் போதோ இந்த ரெண்டு மதங்களே மதங்களுமே இல்லை. இங்கே இருந்தது வந்து பிராமண மதம், அதற்கு எதிர்ப்பான புத்த மதம், அதுவும் கூட ஓரளவுக்கு அழிஞ்சு போச்சு அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்பொழுது எப்படி வந்து வெள்ளக்காரன் தான் ஜாதியை கொண்டு வந்தான், அது வரைக்கும் மற்றவங்கெல்லாம் மக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க, அது மாதிரி முஸ்லீம் தான் தீண்டாமை கொண்டு வந்தான், அதுக்கு முன்னாடி ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் எப்படி உண்மையாக முடியும்? அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, அது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மாட்டுக்கறி வந்து தடை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க பாஜக சொல்றாங்க. அது மாதிரி இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு மாட்டுக்கறி வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெயர்கள் எல்லாம் முஸ்லீம் பேரா இருக்காங்க, ஏதோ அல்லாஹ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய ஒரு முதல் 5 நிறுவனங்களோட பேருமே முஸ்லீம் பேரா இருக்காங்க. ஆனா அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்கள் யாருமே வந்து முஸ்லீம் கிடையாது, எல்லாருமே வந்து பாஜக.
ஆனால் இவன் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முஸ்லீம்ங்க அவன் அப்படியே முஸ்லீம் பேர் வைக்கிறான். ஒன்று வந்து முஸ்லீம் நாடுகள் கூட வியாபாரம் பண்ணுறதுக்கு வசதி முஸ்லீம் பேர் வைக்கிறது, அது ஒன்று. இன்னொன்று மக்களை வந்து அழகாக ஏமாற்றலாம், இந்த மாதிரி மாடு நான் வெட்டியை தொழில் பண்ணுறது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்க முடியும். இந்த மாதிரி இவெல்லாம் வந்து பசுமாட்டை கொள்றாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு கலவரத்தை உருவாக்குறோம். அதுக்காக இந்த மாதிரியான ஒரு போலியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொன்று அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லவ் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இஸ்லாமியர்கள் வந்து திட்டமிட்டு மற்ற மதத்தை, அதாவது இந்து பெண்களை வந்து காதலித்து அவங்கள முஸ்லீமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது இதுக்கு வந்து எந்த ஒரு தெளிவான ஒரு புள்ளி விவரங்களோ ஆதாரங்களோ எதுவுமே அவங்களால கொடுக்க முடியாது. ஒன்றே இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ இஸ்லாமிய நண்பர்களாக இருப்பாங்க, நம்ம எத்தனை பேர் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இதுவும் கல்யாணம் பண்ணி பார்த்துருப்போம். ரொம்ப அபூர்வம், அப்படி அபூர்வமாக இருக்கும்பொழுது இது ஒரு உண்மையிலேயே வந்து இது ஒரு லவ் ஜிஹாதாக இருந்ததுனா, இது ஒரு திட்டமிட்ட செயலாக இருந்ததா, இல்லை ராமதாஸ் சொல்கிற மாதிரி சொன்னால் நாடக காதலாகவே இருந்ததா, அது எவ்வளோ பெரிய அளவில் நடந்துருக்கும். அதுக்கு ஏன்னா இவ்வளோ மக்கள் தொகை இருக்கு, அது அது எவ்வளோ பெரிய அளவில் நடந்துடும். ஆனால் அப்படி நடக்குதாதா? இல்லை. அந்த புள்ளி விவரங்கள் ஏதாவது ஆர்எஸ்ஆர் கிட்ட இருக்காங்க, அதுவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்னொரு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அந்த கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க அரசாங்க. ஆனால் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்கள் வந்து அந்த எண்ணிக்கை அதிகமாகல, மாறாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் வந்து மதமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால் முஸ்லீமோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அவங்களுடைய பெரிதும் மதிக்கக்கூடிய அந்த தலைவரோட தலைவர் யார் பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர். நல்ல ஒரு அவங்க பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மத தலைவர் விவேகானந்தர். அவருடைய எழுத்துக்கள்லாம் கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் விவேகானந்தான் வந்துருக்கு. அதில் தொகுதி 8 வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறுவதற்கு முக்கியமான காரணம் ஜாதி அமைப்பு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அது வந்து முன்னாடி காலகட்டத்தில், இப்போ வந்து அந்த அளவுக்கு ஜாதிக்காக மாறுறது வந்து முன்னாடி காலத்தில் அதிகமாக இருக்குது, இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சொல்கிற மாதிரி அதிகமாக தான் இருக்காரு. ஆனால் காரணம் அது இல்லை. அதான் முன்னாடி வந்து ஜாதிக்காக வந்து நிறைய பேர் மதம் மாறினாங்க, அதனால மட்டுமே இந்த மாதிரி இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகி போயிடுது. ஆனால் இப்போ வந்து அது முக்கிய காரணம் இல்லை. அந்த விஷயம் வந்து பின்னாடி போயிட்டு வேற ஒரு விஷயம் வந்து முக்கிய காரணமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி. எந்தெந்த சமூகங்கள் வந்து கடந்த 20-30 ஆண்டுகளாக மக்கள் தொகை பெருகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அறிவு குறைந்த சமூகங்களுடைய மக்கள் தொகை பெருகியிருக்கு. கல்வி அறிவு அதிகமாக இருக்க சமூகங்களோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு விழிப்புணர்வு வருது. அதாவது ஒரு ஒரு குடும்பமா ஒரு குழந்தை போதும், ரெண்டு குழந்தை போதும் அப்படி மாதிரி நிறுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த கல்வி அறிவு கம்மியாக இருக்க அந்த சமூகங்கள் தான் காலங்காலமாக அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. அதே காரணத்துக்காகத்தான் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. இது இதுக்கு இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாக இருக்கு, ஆதிவாசிகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. பழங்குடியினர் ஷெடியூல் ட்ரைபோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் அவங்களுடைய மக்கள் தொகையும் வந்து கடந்த 50 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1%, 2% அதிகரிச்சிருச்சு. ஆனால் இப்போ ஆர்எஸ் சொல்லுவோம்னா, ஆதிவாசியெல்லாம் மதம் மாற்றுறான், எல்லாரையும் வந்து ஆதிவாசியை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஆதிவாசிக்கு வந்து பொதுவாகவே வந்து அவங்க தனித்து வாழக்கூடிய மக்கள். அவங்களுடைய மதம் என்ன அப்படிங்கிறது பொது சமூகத்துக்கு பல பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் வந்து இங்கே வந்து மதம் மாற்றி தான் அவன் மக்கள் தொகை ஏற்றிக்கிட்டானா? இல்லை. அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கல்வி அறிவு தான். இப்போ கல்வி அறிவு வந்து அதிகமாகும் பொழுது ஒரு விழிப்புணர்வு வரும்போது தானாகவே வந்து இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அடுத்து கடைசியாக ஒரு விஷயம், முஸ்லீம்னாலே 4 பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். அவங்க 4 பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க, அதனால் அவங்க வந்து மக்கள் தொகை வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பரப்புகிறாங்க. கமலஹாசன் கூட ஒரு தசாதர படத்தை சொல்லியிருப்பான், உனக்கு என்னப்பா பிரச்சனை, இது இல்லைன்னா என்ன இன்னொரு மூடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒரு படத்தில் ஒரு வசனம் தசாதாரம் நினைக்கிறேன், அதில் வசனம் கூட வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம், அரசாங்கம் சொல்கிற மாதிரி முஸ்லீம்லாம் 4 பொண்டாட்டி கட்டிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன கணக்கு நம்ம எடுத்துக்காலே போகிறோம். இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1000 இஸ்லாமிய பெண்களுக்கு 1068 முஸ்லீம் ஆண்கள் இருக்காங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா ஏன்னா 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் சரியா போச்சு. இப்போ மீதி 68 ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒரு இஸ்லாமிய ஆண்கள் வந்து ஒரே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாலே என்ன ஆகுது? பற்றாக்குறை இருக்கு, பெண்கள் கிடைக்காம பற்றாக்குறை இருக்கு. இதுல 4 பெண்களை திருமணம் செஞ்சுட்டா என்ன ஆகும்? 250 முஸ்லீம் ஆண்கள் வந்து 1000 பெண்களை திருமணம் பண்ணிக்கிறோம்.
அப்போ மீதி எவ்வளவு சதவீத ஆண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாது? 75% ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாது, சரிங்களா? 250 இஸ்லாமிய ஆண்கள் 1000 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மீதி 750 இஸ்லாமிய ஆண்களுக்கு வந்து என்ன ஆகுது? கல்யாணம் ஆகும். இப்போ நமக்கு வந்து எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் என்ன கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையே? அப்போ ஆர்எஸ் சொல்ற மாதிரி எல்லாரும் 4 பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? அப்படி இல்லை, இதோட இஸ்லாமியர்கள் வந்து 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றதோட நிறுத்திட்டா இந்த பிரச்சனையோட ஒரு முழு பரிணாமம் வந்து தெரியாது. முழு பரிணாமம் தெரியணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், உண்மையிலேயே என்னென்ன சமூகங்கள் வந்து நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கும் வந்து 1961 சென்சஸ் ரிப்போர்ட்ல இருக்கு, இந்தியாவிலேயே 1க்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல ஆதிவாசிகள் தான் இருக்காங்க, 2வது இடத்துல புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், 3வது இடத்துல வந்து ஜெயின மதத்தை சேர்ந்தவர்கள், 4வது இடத்துல இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், 5வது இடத்துல தான் இஸ்லாம். அப்போ இஸ்லாமை விட இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் லீடிங்ல இருக்காங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழாம அதுக்கு மேல வாழ்றது, அதுல இவங்கதான் லீடிங் இருக்காங்க. ஆனா ஆர்எஸ்ஆர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, அவன் வந்து 4 வகை வச்சிருக்காங்க, அதனால அவன் மக்கள் தொகை ஏறுது, எங்களுக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் எவ்வளவோ இதே மாதிரியான வதந்திகள்லாம் அரசு வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு. அதுவும் முன்னாடி வந்து தகவல் நாட்டு தொழில்நுட்பம் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, அவ்வளோ வளர்ச்சி இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து தகவல் தொழில் வளர்ச்சி பெருசாக இருக்கு. அவன் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஃபோட்டோஷாப்லாம் வச்சு என்னென்னவோ போய் போயா பரப்பிட்டு இருக்கான், நிறைய படங்கள்லாம் அவன் பரப்பிக்கிட்டே இருக்கான். அதை நம்ம ஆளுங்களை கூட சிலர் வந்து உண்மையை நம்பிடுறாங்க, அந்த அளவுக்கு வந்து அவன் படங்கள்லாம் பரப்பிட்டு இருக்கான். அப்படிலாம் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு படம் வந்தாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதோ ஃபார்வர்ட் வந்தாலோ என்ன வந்தாலும் நம்ம உடனே வந்து அதை நம்பிடக்கூடாது, நம்பி அதை உடனே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடக்கூடாது. அது யார் அனுப்புறா, அதை அனுப்புகிற அந்த ஆளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ தெரியுமா, அதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணி தான் அனுப்பணும். சும்மா யாரோ வந்து நம்ம தோழர் தானே அனுப்புறாருல, அவங்க உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிட முடியும். ஏன்னா ஆர்எஸ்ஆர்ங்க எல்லாருமே வந்து ஊடுருவிருக்கோம், ஏதாவது ஒரு தவறான தகவலை வந்து நம்ம மத்தியிலேயே கூட அவன் வந்து ரொம்ப எளிமையாக வந்து பரப்பிட முடியும். அதனால இந்த மாதிரி வதந்திகளையும் இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ வதந்திகள்லாம் ஆர்எஸ்எஸ் பரப்புறாங்க. அந்த வதந்திகள் குறித்த அந்த ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருந்து என்னென்ன பரப்புறாங்க அப்படிங்கிற அந்த தெளிவு நம்ம கிட்ட இருந்தாதான் அந்த மக்கள்கிட்ட வந்து எதிர்பிரச்சாரம் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அவன் என்னென்ன வதந்திகள் பரப்புறா அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியல அப்படின்னா அந்த எதிர்பிரச்சாரம் பண்ண முடியாது. அதனால பல விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மட்டும் கேட்டுக்கிறேன். நன்றி. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.